ஃபஸ்ட்டு இந்த அட்டகத்தி அப்படின்ற டைட்டில் கேட்டப்பவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா டிப்பிக்கலாக மெட்ராஸில் பசங்க யூஸ் பண்ணுறது மட்டும் அதை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த டீசர் பார்த்தோம் அந்த யூடியூப்பில் போட்டிருந்தது, அதுவும் அந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லோக்கலான ஒரு விஷுவலுக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஒன்று இருந்தது, அது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி இந்த படத்தை பார்க்கலான்னு ஒரு ஃபீலிங். படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது. இதுவரைக்கும் யாருமே சென்னையை இவ்வளவு ரியலிஸ்டிக்காக சொன்னதில்லை. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சென்னையை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த டிப்பிக்கல் லோ மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் பசங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பசங்களுடைய லைஃப். இது வரைக்கும் இந்த பஸ்ஸில் ஃபுட்பால் அடிக்கிறதையும் இந்த அளவுக்கு யாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து எல்லா லைஃப்லையுமே நடக்கிற விஷயங்கள் தான். மெட்ராஸ் பசங்களுக்கு, மெட்ராஸ் பசங்க எல்லாருமே நடக்கிறது தான். எனக்கு வந்து இப்போ நான் ஒய்எம்சிஏல படித்தப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பேக்கில் வச்சுருப்போம், கலர் ட்ரெஸ்ல தான் வருவோம், காலேஜில் படிக்கிறோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அப்போ தான் வந்து நான் அம்பத்தூர்லேருந்து வருவேன், அம்பத்தூர்லேருந்து நந்தனம் வருவேன். அப்படி வரும்போது நான் எஸ்ஐடி காலேஜ் கிராஸ் பண்ணி தான் வருவோம். எஸ்ஐடி காலேஜ் வரைக்கும் நாங்கள் காலேஜ் பசங்க, ஒய்எம்சிஏ காலேஜில் படிக்கிறோம்னு சொல்லுவோம். ஒய்எம்சிஏ உள்ள வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போவோம். ஸோ அதெல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்க இல்லை, பசங்கன்னா எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு அப்படிதான் இருப்பாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தாங்கன்ற மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல. அப்புறம் 4 பொண்ணு 5 தடவை லவ் பண்றான் அந்த பையன் இந்த படத்துல. ஸோ அப்போ ஒரு பொண்ணை வந்து 2 தடவை லவ் பண்றான். அண்ட் நம்ம கஷ்டப்பட்டு 6 மாசம் லவ் பண்ணிட்டு லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படி எல்லாம் பார்க்காதீங்கண்ணா அப்படின்னு பொண்ணுங்க சொல்றது நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் கேட்டிருப்போம். இந்த படத்துல அவர் அதை பல தடவை கேட்கிறாரு அந்த அந்த கதாநாயகன். அப்பவும் வந்து நம்ம இந்த டீசர் இந்த இந்த ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லரா இருந்தது. ஸோ அது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு படத்துல. எவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு பொண்ணு இல்லை இல்லைன்னு சொன்னாலும் சரி இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு ட்ரை பண்ணுவோம், அந்த பொண்ணு எல்லாம் இன்னொரு பொண்ணு ட்ரை பண்ணுவோம், அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கரெக்டா ரொம்ப நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல இந்த படம் வந்து ஒரு 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 மேலோட்டமான படமும் கிடையாது. இது பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கு, நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இது இது ஒரு லேயர்ல பார்த்தா இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில்ம், இன்னொரு லேயர்ல பார்த்தா இட்ஸ் அ சீரியஸ் ஃபில்ம். நம்ம வந்து அந்த சீரியஸ் விஷயத்தை விட்டுருவோம், ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. இட்ஸ் முழுக்க முழுக்க ஃபன், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு ரொம்ப. அண்ட் முக்கியமா இந்த இந்த படத்தோட நரேஷன் வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஃபோக்லோர் மாதிரி ரொம்ப ஈஸியா பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வருது. நம்ம ஒரு பாயிண்ட்ல கதைய ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஒரு 10 இயர்ஸ் பின்னாடி இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு அப்படியே அந்த பிரசன்ட்க்கு வந்து பண்ணிட்டு போகுது. இந்த நரேஷன் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் புதுசா இருந்தது நமக்கு, தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் கண்டிப்பா ஒரு தரலி என்டர்டெய்னிங் ஃபில்மா இருக்கும். குறிப்பா சென்னையில இருக்கிறவங்களுக்கு, வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து அட்டகத்தினா என்ன, இதுல நிறைய டெர்மினாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ரூட்டு தலை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ரூட்டு தலைனா சென்னையில இருக்க பல பேருக்கே தெரியாது அப்படின்னா என்னன்னு. அந்த காலேஜ் பசங்க பஸ்ல போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா அந்த ஒரு இப்போ சேஃபர் ஆவணில இருந்து நந்தனம் வரணும்னா அந்த பஸ்ல அந்த ரூட்டுக்கு வந்து ஒருத்தர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஹெட்டா இருப்பாரு, என்ன பிரச்சனைலாம் அவர் தான் தீர்த்து வைப்பாரு, அவர் தான் ரூட்டு தலை. சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காதது, ஆனால் வாழ்க்கையில் இருக்கிறதா, வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி ஒரு சினிமாவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைஃபுக்கு க்ளோஸரான விஷயங்களை கேப்சர் பண்ணும்போது அது அது கொடுக்குற எக்ஸைட்மெண்ட், அது கொடுக்குற எனர்ஜி, அது கொடுக்குற சந்தோஷம் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த மாதிரி நான் இந்த படம் பார்த்தப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் ஞானபிரதா சார் கூட சொன்னாரு, சார் நீங்க நானா படம் பிடிச்சி வாங்கினா இல்ல நீங்க சிரிச்சதை பார்த்து நான் படம் வாங்கலாம் எனக்கு தெரியல அப்படின்னாரு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும், பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றதுதான் காரணம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மெட்ராஸ்ல என்னோட அடாலசன்ஸ் சென்னையில இருந்ததால எனக்கு ரொம்ப என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது. இது படம் பார்க்குற எல்லாராலையுமே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த படத்தை. இது வந்து இந்த ஐ விஷ் த டீம் வெரி வெல், இந்த டீம் வந்து கண்டிப்பாக சக்சீட் ஆகும், சக்சீட் ஆகணும். தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்து எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காசன் குரு இயக்குநர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன பேச போறேன்னு எல்லாரும் பார்க்கலாம், இருக்கிற பாயிண்டெல்லாம் எல்லாரும் பேசிட்டோமே, வேற ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்காங்க பார்ப்போம்னு. ரோனாவாசர் ஞானவேலுக்கு சின்ன படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள், எங்களுக்கு நிறைய கதைகள் வந்திருக்கு.
என கதை சொல்லியிருக்காங்க. பட் அந்த கதை வந்து எனக்கு பத்தாதுன்னு தோணி இருக்கு. ஆனால் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து போயிருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த கதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. சரி, அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம அட்லீஸ்ட் கிடைச்சா அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகுது பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணப்போ தான் வந்து படங்கள் பார்க்க ஆரம்பிச்சது. அப்படிதான் வந்து வெங்கப்பிரபு இப்படி போய் இந்த படம் பார்க்க வச்சிருந்தாரு. ஸோ பார்த்து உடனே வந்து அன்னைக்கே முடிவு பண்ணி வாங்கியாச்சுன்னு சொன்னாங்க. நீ அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க, யோசிக்கவே இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுக்கு அதுக்கு வெற்றி மாறன் சார் சொன்ன மாதிரி அவர் சிரிச்சே கவுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் நானும் பார்த்தேன். மெட்ராஸில் வந்த பசங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொன்னாங்க. நல்லவே எங்கள் அப்பாவும் என்னை வந்து பலவன் பஸ்ஸில் அனுப்பிச்சிருந்தாரு. டென்த்துலேருந்து வந்து மௌன நீ பஸ்ஸில் எல்லாம் போகணும், கார்லேயே போயிட்டு இருந்தால் லைஃபே கற்றுக்க மாட்டேன்னு பஸ்ஸில் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ டென்த்தில் போகும்போது லெவன்த் டுவெல்த் பசங்கள்லாம் வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டு போவாங்க. எங்களுக்குலாம் அவன் தான் ஹீரோ. எப்படி மச்சான் உருகையிலே தொங்குறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். அப்போ வந்து நானும் லெவன்த் வந்தோடனே எனக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. இந்த அவதாரிலலாம் வந்து பறவை எப்படி பறக்குதுன்னு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. உனக்கும் வயசு வந்துருச்சு, இனிமே நீ ஃபுட்பால் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு தகுதியை கொடுத்து மகா மச்சான் கூட்டு போனாங்க. இன்னைக்கே இருந்த பஸ் கிளம்ப போது வடிவேல் சார் படம் மாதிரியே தான் இருந்துச்சு. பஸ் கிளம்பிச்சா பஸ் கிளம்பிடுச்சா அப்படின்னா கிளம்பிட்டுடா விடுற போய் பிடிக்காதா நீ ஓடிக்கலாம் நான் ஓட முடியாதான்னு சொல்றேன். ஏன்னா ரொம்பவே குண்டாவே இருந்த பையன், ஓடவே முடியாது. நிமிஷத்துல பஸ் கிளம்பிச்சு திரும்பி பார்க்கறப்போ எல்லாரும் பஸ்ல ஒட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் வாடா ஓடுறா ஓடுறாங்க, நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். பஸ் ஃபுல்லா பொண்ணுங்க எல்லாம் பாக்குறாங்க. தப்பு தப்பு தப்புன்னு ஓடி அடுத்த பஸ் ஸ்டாப் தான் பஸ்ஸே தான் பிடிச்சேன். சோ என்னுடைய ஃபுட்போர் கதைகள் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டுவெல்த் வந்தவங்க நான் சீனியர் ஆயிட்டேன். அப்ப நான் பஸ்ல நிக்கிறப்போ தயவு செஞ்சு உள்ள போயிருங்க சார், நீங்க தொங்குற இடத்துல 10 பேர் தொங்கலான்னு. எனக்கு இந்த படம் பார்க்கும் போது அந்த டாக்ஸ் தான் ஃபுல்லா ஓடி இருந்துச்சு. சோ என்னாலே பிரேக் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. வெளியூர்ல இருந்து, அதாவது மெட்ராஸ் சுத்தி இருக்கிற கிராமத்துல வாழ்ந்தவங்களால மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல படிச்ச பசங்க எல்லாரும் பிரேக் பண்ணிக்கூடிய எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. முக்கியமா ஹீரோ கேரக்டர் எனக்கு இப்ப பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, இப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்காருன்னு அப்பதான் தெரிஞ்சது. படத்துல நடிக்கல அவரு. அது இன்னொரு விஷயம், படத்துல பாக்குறப்ப நமக்கு தோணும் மச்சான் நம்மள மாதிரி செவமகையா இருக்கிறான். இவ்வளவு பருவம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்க வந்து ஓயவே மாட்டேங்கிறாங்க. அவர் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் அப்படிதான் பண்ணுவோம்.